தமிழில் எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி ஆகியோர் கோலோச்சி கொண்டிருந்த காலத்தில் கன்னடத்திலிருந்து தமிழுக்கு வந்த கல்யாண்குமார் தனிபாணியில் நடித்து தனது இடத்தை பிடித்துக் கொண்டார். அதுவரை சின்ன சின்ன கேரக்டர்களில் மட்டுமே நடித்து வந்த அவருக்கு 1962 வெளியான நெஞ்சில் ஓர் ஆலயம் படமும், 1963 வெளியான நெஞ்சம் மறப்பதில்லை படமும் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. இந்த இரண்டு படங்களையும் அன்றைய டாப் இயக்குனரான ஸ்ரீதர் தான் இயக்கினார். இரண்டு படங்களிலும் கல்யாண்குமாருக்கு ஜோடியாக நடித்தவர் தேவிகா. இந்த இரண்டு படங்களும் வெள்ளி விழா கொண்டாடிய படங்களாக அமைந்தன என்றாலும் தொடர்ந்து கல்யாண்குமார் தமிழில் முன்னணி ஹீரோவாக நீடிக்க முடியாமல் மீண்டும் கன்னடத்துக்கே சென்றுவிட்டார். அந்த காலத்தில் கன்னடத்திலிருந்து தமிழுக்கு வந்த நடிகைகளை ஏற்றுக்கொண்ட ரசிகர்கள் நடிகர்களை மட்டும் ஏனோ ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து ஆதரவு அளிக்கவில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நல்ல சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.